தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். மாதா உடல் சலித்தாள் வல்வினையன் கால் சலித்தேன் வேதாவும் கை சலித்து விட்டான். நாதா திரு இருப்பையூர் வாழ் சிவனே இன்னுமோர் அன்னை கருப்பை ஊராமல் கா. அதில் நாமாவளி சொல்கிறேன், சொல்லும்படியாக கேட்டுக்கிறேன். சிவ 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 சிவாய நமவோம். எல்லாரும் வாய மூடி உட்காந்துருக்கீங்களே, இந்து மதத்தை சேர்ந்தவா தானே? சிவ 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 சிவாய நமவோம். சிவ 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 சிவாய நமவோம். ஹர 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 ஹராய நமவோம். சிவாய நமவோம், ஹராய நமவோம். சிவாய நமவோம், ஹராய நமவோம். சிவ ஜீவ 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 ஜீவாய நமவோம். நம பார்வதி பதயே வெற்றிவேல் முருகனுக்கு பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, காந்திமதி நெல்லையப்பர் சன்னதியில் ஆணி திருவிழாவில் இல்லாமல்ல இறைவனுடைய கிருபையினால் நாம் இந்த இறைவனை பாடின பட்டினத்தார் என்ன பாடல்கள் பாடினார், நமக்கு வாழ்க்கையின் தத்துவம் என்ன சொன்னார்னு அனுபவிக்க இருக்கிறோம். சிவபெருமானுக்கு தோழனாக இருந்தவர் கைலாய மலையில் குபேரன், சகல ஐஸ்வர்யத்துக்கும் தலைவன். சிவபெருமானுக்கு தோழன், சிவபெருமானும் பார்வதி தேவியும் இந்த குபேரனும் இந்த மாயவரத்துக்கு பக்கத்தில் பூம்புகாருங்கிற ஊரில் இந்த காவேரி போய் சங்கம மாறுதே கடலில் அந்த தோப்பில், இது மாதிரி பெரிய தோப்பு அது, அதில் நடந்து போயின்ட்டுருக்கா. முன்னால் பார்வதி போகிறா, அடுத்த சிவன் வரா, பின்னால் வந்துட்டுருக்கார் குபேரன். அப்படி போயின்ட்டுருக்கிற போது பின்னால் வந்துட்டுருக்கிற குபேரனை பார்த்து சிவபெருமான் உனக்கு ஒரு ஜென்மான்னர் பவரை கேட்டார். அவர் கண்ணில் ஜலம் விட்டார், எதுக்கு ஜென்மான்னு. இந்த தென்னந்தோப்பு நன்னா இருக்கு, இந்த காவேரி சங்கமம் மாறுது நன்னா இருக்குன்னு நினைச்சாராம், அதுக்கு ஜென்மாவாம். இப்போ இந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா நமக்கு எத்தனை ஜென்மான்னு தெரில. ரோட்டில் வால் போஸ்ட்டு பார்த்து அரை மணி நேரம் நிற்கிறான், ஜவுளி கடை வாசலில் பொம்மையை பார்த்து நிற்கிறான். மனதினால் எவ்வளவு கஷ்டம்னு தெரிஞ்சுக்கணும். அழுதர், நீங்கள் தான் வந்து தடுத்தாட்கொள்ளணும்னர். சரின்னர். இப்போ ஒருத்தன் கேட்டால் அவர் தென்னமர தோப்பு அதெல்லாம் நினைச்சார் ஜென்மானார், சிவன் ஏன் ஜென்மா எடுக்கிறார் இவரை காப்பாற்றுறதுக்குன்னா, அவர் கூட போனாரோ இல்லையோ அந்த தோஷம்தான். ஆமாம், இப்போ எங்கேயானு ஒன்று நடந்தாக்க போலீஸ்காரன் பக்கத்தில் நிற்கிறவனையும் கூட்டு போயிடுவான். அவன் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டான். ஏன் அங்கே நின்னேன்னு கேட்பனோ இல்லையோ, இதுலேருந்து தான் வருது அதெல்லாம். இயல்பு தானே அது. நாட்டுக்கோட்டை செட்டியார் வம்சத்தில் அவதரித்தார். அவருக்கு பேர் திருவன்காடர்னு பேர். மொத்தம் மூணு பட்டினத்தார் இருந்தார். இவர் இடைக்கால பட்டினத்தார். இவருடைய பாடல்கள் தான் மிகவும் எல்லோருக்கும் அறிமுகமான ஒன்று. எல்லாருடைய கருத்தும் ஒன்று தான், இவர் இடைக்காலத்தில் வாழ்ந்தவர். கடல் கடந்த வியாபாரம், கப்பல் வியாபாரம், அந்த காலத்திலே வெளிநாடு போய் சம்பாதித்தவர்கள். நாட்டுக்கோட்டை செட்டியார் வம்சத்தில் அவதரித்தவர். சிவன் கோவில் திருப்பணி செய்வதிலும்
பசுமடம் கட்டுவதிலும் அவர்களுக்கு அதுதான் வேலை. சிவன் கோவிலில் இவருக்கு திருமணமாச்சு, குழந்தைகள் இல்லை. பக்கத்தில் திருவிடமருதூருங்கிற க்ஷேத்திரத்திலே சிவாச்சாரியார் தினந்தோறும் வருகின்ற அடியார்களுக்கு அன்னதானம் பண்ணுறார். அவருக்கு தனம் இல்லை, இவருக்கு குழந்தை இல்லை. சிவபெருமான் சிவாச்சாரியார் சொப்பனத்திலும் அந்த திருவெண்காடர் சொப்பனத்திலும் போய் சொன்னார், இவர் குழந்தையாக போனார், அங்கு மரத்தடியில் கிடந்தார். சிவாச்சாரியாரை கூப்பிட்டு திருவெண்காடர்கிட்ட கொடுத்து எடைக்கெட வாங்கிக்கோ, என்ன கொடுத்துட்டோ என்ன சொன்னார். அந்த காலத்தில் எடைக்கெட கொடுக்கறது தானம் பண்ணுறதுக்காக. மருதவாணர்னு பேர் வச்சு வளர்த்தார். இவருக்கு சிவன் தான் மகனாக வந்தான்னு தெரியாது, தான் குபேரனுங்கிறதும் தெரியாது. பதினாறு வயசாகிடுத்து பா எவ்வன பருவம் வந்த உடனே மகனை அனுப்புகிறார் கப்பலில் வியாபாரத்துக்கு. போய் வியாபாரம் பண்ணிட்டு வா, கடல் கடந்த வியாபாரம், தங்கம் வைரம் வைடூரியம் வியாபாரம் பண்ணி குணுந்தர், மூட்டை மூட்டையாக குணுந்து இறக்கினர். தன் தாயிட்ட ஒரு பெட்டியை கொடுத்தார், அதில் ஒரு ஓலையை எழுதி வச்சு ஒரு ஊசியின் நூலையும் வச்சுட்டு, காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கே. இது சாட்டாத் சிவபெருமான் எழுதின பதம். இவர் கணக்கு பிள்ளையை கேட்கிறார், தன்னோட்ட வேலை பார்க்குறவரை கேட்கிறார், ஆமான் மகன் வந்தான் மூட்டையை இறக்கியிருக்கான்னர். கூப்பிடுறார், மருதவானா மருதவானான்னு. தாயார்கிட்ட ஓலையை கொடுத்துட்டு போயிட்டார். அங்கே போனார், இந்த மூட்டையெல்லாம் அவுக்க சொன்னார். மூட்டையெல்லாம் அவுத்தா விராட்டி எருமுட்டை அப்படி தூக்கி உடைச்சார் கோபத்தில். தங்கமாக கொட்டித்து நமக்கு இப்போ என்ன தோணும், அந்த காலத்திலே ஸ்மக்லிங் நடந்திருக்குன்னு. இவர் கண்ணுக்கு தங்கமாக தெரிஞ்சது, அது சாம்பலாக போச்சு. இங்கே வந்து ஓடுறார் ஆடுறார், ஒன்றுமே இல்லை பார்க்குறார். சாக்கு மூட்டை பூரா இப்படி தான் இருக்கு. ஒரு மனைவி வந்தால், மகன் இதை எழுதி கொடுத்தான்னு எங்கே போனான்னு தெரியல. என்ன படித்தார், காதற்ற ஊசியும் வாராது காணும் கடை வழிக்கே. கதறினர், ஞானம் வந்தது. மனைவியை கூப்பிட்டார், கணக்க பிள்ளையை கூப்பிட்டார், அற வழியில் பணத்தை செலவழினார். கோவனாண்டியாக கிளம்பிட்டார். க்ஷண நேரத்தில் அவ்வளோத்தையும் துறந்தார், கோடிக்கணக்கான சொத்தை. இன்றைக்கி குடியிருக்கிறவன் காலி பண்ண மாட்டேங்கிறான். கோடிக்கணக்கான சொத்தை போட்டுட்டு போயிட்டார். கோவனாண்டியாக போகிறார். இந்த சன்னியாசியாக போனாலும் விட மாட்டான், சொத்து போகிறதேன்னு அவள் சகோதரி விஷத்தை வச்சா அப்பத்தில். அப்பத்தா கையில் வாங்கி பார்க்குறார், அதில் விஷம் கண்ணுக்கு தெரியறது. தூக்கி விசிறினர் இந்த ஓட்டில். தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும்னு. வீடு பத்தின்ண்டு எரிஞ்சது. கோவனாண்டியாக போனாலும் பெத்த தாயை மறக்காதவர். தாயாரை விழுந்து கும்பிட்டு, உன் காரியமான பிறகுதான் நான் வெளியூரெல்லாம் போவேன்னர். இன்னைக்கு இளைஞர்கள் கற்றுக்கொள்ளணும், நீ எவ்வளோ பெரிய உத்தியோகத்துக்கு போகலாம், வியாபாரியாக போகலாம், விவசாயியாக போகலாம், இல்லை சன்னியாசியாக போகலாம். கர்மா என்று ஒன்று உண்டு, கடமை. கர்மானா கடமை. தாய் தந்தையருக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். சன்னியாசியாக போனானா பிதாவுக்கு செய்ய வேண்டாம், மாதாவுக்கு செய்யணும். அருகதை உள்ளது. ஒருவரும் இல்லை என்றால் அவன் மாதாவுக்கு கைங்கரியம் செய்யலாம் என்று தர்மசாஸ்திரம் சொல்கிறது. ஒருத்தன் சாமியாரை போயிட்டான்னு சொன்னாக்க எழுத்தாப்பில் தாய் தந்தை வரான்னா பிதா தான் இவனை வணங்கணும், இவன் மாதாவை வணங்கணும். மாதாவுக்குத்தான் முக்கியத்துவம், அதான் வேத மாதா. எதுவுமே இந்த உலகத்திலே மாதிருஸ்வரூபமாக நாம் பார்ப்பது, பூமியை எதையுமே அப்படித்தான் காண்பது. நிறைய வேதாந்தம் சொல்கிறார் நமக்கு, வாழ்க்கையின் தத்துவத்தை சொல்கிறார். ரொம்ப பேர் நினச்சிருக்கா பட்டினத்தார் பாட்டுன்னா ஏதோ எல்லாரும்
பெண்களை வெறுக்கணும்னு கிடையாது. தாசி பெண்களிடத்திலே செல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு. கட்டி இருக்கிற மனைவியே இதுதான் வாழ்க்கைன்னு நினைக்காதே, தானம் பண்ணணும். இந்த சரீரம் அழியக்கூடியதுன்னு சொல்கிறார். ஒருத்தன் எவ்வளவு நாள் வாழ்ந்தால் என்ன, எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தா என்ன, பதவியில் இருந்தா என்ன, ஒரு நாள் க்ஷண நேரம் போகிறான். இவர் கடல் கடந்த வியாபாரியாக இருந்து பொண்ணும் பொருளும் கொண்டு வந்தார். அந்த பகுதியில் ஆண்ட ராஜா இவரை நம்பி தான் பட்ஜெட்டே போட்டான். வியாபாரியை நம்பி தான் அந்த ஊரே நடக்கும். வியாபாரி இல்லைன்னா ஊர் நடக்காது. விவசாயி பூமியை விளைச்சி தருவனே தவிர அவனால் சமுதாயம் சாப்பிடுமே தவிர சௌக்கியம் காண இயலாது. சௌக்கியம் காணணும்னா வியாபாரி வேணும், வியாபாரியும் வேணும், விவசாயியும் வேணும். வியாபாரி முக்கியம். இப்போ இந்த நிகழ்ச்சி நடத்துகிறான்னா ஸ்பான்சர்ஷிப்பு வியாபாரிட்டு தான் பிடிப்பான். உத்தியோகத்தில் இருக்கிறவன்ட்டையும் விவசாயிட்டையும் கேட்டால் என்ன தருவான், 11 ரூபா வச்சு கொடுப்பான். ஆமாம், வியாபாரியால் தான் முடியும். பாருங்கள் எல்லாரையும் போட்டிருக்கா, சென்னை சில்க்ஸு, என்னெல்லாமோ குமரன் சில்க்ஸு, யாரெல்லாம் கொடுக்குறாலோ ஸ்பான்சர். ஸ்பான்சர் இல்லைன்னா நடக்காது. ஆமாம், இப்போ டிவியில் ஒளிபரப்புறா பாருங்கள், எல்லா டிவிலையும், எல்லா டிவிலையும் எப்படி ஒளிபரப்புவா, நடுவில் எங்கள் பிரசங்கத்தை நிறுத்திவிட்டு ஒரு விளம்பரம் போடுவோம். ஆமாம், விளம்பரம் போடலன்னா டிவி நடத்த முடியாது. நம்ம டிவி பார்க்குறபோது சொல்கிறான், எப்போ பாரு ஓயாமல் விளம்பரம் அப்படிங்கிறான். விளம்பரம் பண்ணலாம் எப்படி நடத்துவேன். அப்புறம் இங்கே வேலை பார்க்குறவனுங்கெல்லாம் சம்பளம் தர வேண்டாமா? அப்புறம் எப்படி நடத்துறது, ப்ராக்டிக்கலாக பேசணும், தியரி உதவாது. ஆமாம், நிகழ்ச்சி நடத்தணும், எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படி பணம் கொடுக்கறது. எல்லாத்துக்குமே வியாபாரி இல்லைன்னா முடியாது. வியாபாரி தான் முக்கியம். நீங்கள் நினச்சின்னு கேள், இந்தியா பிரதம மந்திரி ஆள்றானு, பிரதம மந்திரி ஆளில் வியாபாரி தான் ஆள்றேன். ரிலையன்ஸு, டாடா, பிர்லா, பணம் வேணும். ஆமாம், ரிலையன்ஸு அம்பானி குடும்பத்தில் சண்டை போட்டுனா அண்ணன் தம்பி நிதி மந்திரி போனார் சண்டை போட்டுக்காதேன்னு. நம்ம அண்ணன் தம்பி சண்டை போட்டுனா வருவார் நிதி மந்திரி, ஒத்துன்னு வரமாட்டான் வீட்டுக்குள்ள. புரியுறதா உனக்கு? வியாபாரி எவ்வளவு முக்கியங்கிறது வாழ்ந்து காமிச்சவர் பட்டத்தார். கோவனாண்டியாக துறந்து போய் மரத்தடியில் போய் உட்காண்டார் பாழ் மண்டபத்தில். அந்த நாட்டு ராஜா வந்துட்டான் இவரை தேடிக்கிண்டு. போய் திருவன்காடரே இப்படி கோவனாண்டியாக போனையே எதை கண்டேன்னு கேட்டான். அதுக்கு அவர் சொன்னார், நான் நல்ல கடல் கடந்து வியாபாரம் பண்ணி பொண்ணும் பொருளும் ஈட்டி கொண்டு வந்தேன், கோடிக்கணக்காக சம்பாதிச்சு நான் உன்னை தேடிக்கிட்டு வருவேன் அரண்மனைக்கு. அப்போ நீ சிம்மாசனத்தில் உட்காண்டிருப்ப, நான் நின்றுட்டுருப்பேன், உன்னை விட பணக்காரன். இப்போ நான் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு விட்டேன், இப்ப நான் உட்காந்துருக்கேன், நீ நின்றுருக்கேன். யான் கிடக்கவும் நீ நிற்கவும் கண்டேன். பார்த்தீங்களா, பணம் எவ்வளவு பெரிய ஒரு பாகுபாடை கொடுக்கறது. ஒருத்தருக்கொத்தர் ஏன் நம்ம வணங்குறோம், வாழ்த்துறோம் அந்த பணத்துக்காகத்தான். ஒரு முதலாளிகிட்ட வேலை பார்க்குறேன்னா நுழைய வணக்கம் முதலாளிங்கிறேன். ஆமாம், ரிட்டையர் ஆகிட்டானா போய் சொல்லுவேண்ணா, நீங்கள் யோஜனை பண்ணிப்பார். ஆ, பார்த்தியா, எது படுத்துறது, திரவியம். இது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கட்டினத்தார் சம்பாதிக்காதேன்னு சொல்லலை, அற வழியில் சில வழி. யாரும் சம்பாதிக்க சம்பாதி தினம் அன்னாடம் ஜாப் பண்ணும். ஒரு கோயிலை நிர்வாகம் பண்ணணும்னா தினம் எவ்வளோ செலவுன்னு போய் எழுதி கேளு. இவ்வளோ பெரிய கோயிலே வேண்டாம், ஒரு பிள்ளையார் கோயிலை கட்டு, தெருவில் மெயின்டைன் பண்ணிப்பார். அப்போ தெரியும். அதான் எதுக்காக சொல்கிறோம்னா, நீங்கள் எல்லோரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. யாரும் பணம் சம்பாதிக்காதே, பணம் சம்பாதிக்காதேன்னு சொன்னால் பகவான் எதுக்கு இப்படி படைக்கிறான், எப்படி தனம்னு ஒன்று வச்சுருக்கான், தங்கம்னு ஒன்று வச்சுருக்கான், எதுக்காக இதெல்லாம் வச்சுருக்கான், எல்லாமே தேவை. எதுக்குமே ஒரு அளவு இருக்குது. இதுதான் வாழாதேங்கிறார், இதுதான் நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு நினைக்காதே. வள்ளுவர் சொன்னார், நில்லாதவற்றை நிலை என்று உணரும் புல்லறிவாண்மை கடை. அதுதான் பட்டினத்தார் சொல்கிறார், பிறக்கிற போது யாரும் கொண்டு வரல. யார் கொண்டு வந்தான், எனக்கு இந்த ஊர் சொந்த ஊருங்கிறான், இந்த வீடு சொந்த வீடுங்கிறான். நம்ம என்ன பிறக்கிறப்போ தான் எழுதி வேண்டி வந்தோம், யாருக்கு சொந்தம் யோஜனை பண்ணிப்பார். பிறக்கும் பொழுது மண் மேல் கொடு வந்ததில்லை அப்படின்னுத்தார். யாராக கொண்டு வந்தோமா, இல்லை ஆம்பளை குழந்த வசதியா பொம்பளை குழந்த வசதியாங்கிறான். இது என்ன ஆம்பளை குழந்த வசதி, என்ன ஆம்பளை குழந்த பிறக்கிற போதே 25,000 ரூபா டிடியோட வந்தானா,
ஏடிஎம் கார்டோட வந்தானா இந்த காலத்தில் சொல்கிறா அப்படி சொல்லணும்ல. எல்லாத்துக்கும் 10 மாதம் தான் சுமந்தான் தாயார் காரி. ஆம்பளை குழந்தைக்கும் 10 மாதம் தான், பொம்பளை குழந்தைக்கும் 10 மாதம் தான். பிறக்கும் பொழுது மண்மேல் கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் போது கொடு போவதில்லை. யாராவது தூக்கின் போகிறேன்னா கோடிக்கணக்கான சொத்து இருக்கு, அது இருக்குங்கிறான் சார். அவருக்கு 1 கோடி பேர் வந்தாங்கிறான் இறுதி ஊர்வலத்துக்கு, வரட்டுமே தூக்கி கொண்டு வீட்டுக்குள்ளே வச்சானா? கொண்டு வைக்கிற இடத்துல தானே வச்சான். 1 லட்சம் பேர் வந்தா என்ன, 1 கோடி பேர் வந்தா என்ன, எத்தனை பேர் வந்தா என்ன, செத்து போயாச்சுன்னா அவ்வளோதானே, ஒரு வினாடி தான். ஆமாம், புரந்தரதாசர் இதைத்தான் கன்னடத்தில் சொல்கிறார். நேனு பிராணன் நின்னது சுவாமி ஏ ஸ்ரீநாத புரந்தர விடலா, என் பிராணன் உன் கையில் என்ன. ஆழ்வாருன்னு சொல்கிறார், எனது ஆவியும் உனதே. இவரை அதான் சொல்கிறார். நம்ம எல்லாம் பாருங்க, பகவான் 2 கண் 2 காது 2 மூக்கு எல்லாம் படைச்சு நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கான். கையை இப்படி நீட்டலாம், மடக்கலாம், காலை நீட்டலாம், எல்லாம் பண்ணலாம். இந்த உசுரை இங்கே வச்சு விட்டு இதனோட சுவிட்சை அவன் வச்சுன்னு இருக்கான். இந்த உசுரோட சுவிட்சை நம்மக்கிட்ட கொடுக்கல தெரியுமா உங்களுக்கு? இங்கே ஒரு பட்டன் வைக்கக்கூடாது, இது அமைக்கினா பிராணம் போயிடும்னு. அப்புறம் வேண்டப்படாமல் தூங்குறப்போ அமைக்க விட்ருவான். நம்ம பகவான் எவ்வளோ கெட்டிக்காரன்னு பார்த்தியா நீ? நீ வாலண்டியராக போய் ஒருத்தனை கொல்றது வந்து இது துன்மார்க்கம். நாங்கள் சொல்கிறது வந்து வேதாந்தம், என்ன கவனிக்கணும். துன்மார்க்கமாக போய் ஒருத்தன் கழுத்தை பிடிக்கிறான் சுடுறான், அது வந்து பேச்சுக்கில் வன்முறையான பேச்சு, அதுக்கு நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம். அது கூடாதே, இதுவே கூடாதுங்கிறப்போ அது இன்னும் கூடாதே. ஜீவகாருண்ய தத்துவம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கை அனித்தியம்னு சொல்லிவிட்டு அதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் குளத்தில் போய் விடணும் அவசியம் கிடையாது. பட்டினத்தார் என்ன சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கோங்க. இருக்கும் பொழுதும் நல்லதை செய், புரியுறதோ? நம்ம நம்ம காலையில் எந்திருந்தோம் சாயந்தரம் அஸ்தமிக்கிற வரைக்கும் இன்னைக்கு நல்லது பண்ணோம். கோவிலுக்கு போய் தொண்டு பண்ணணும், அடியார்களுக்கு அன்னதானம் பண்ணணும், என்ன தொண்டு செய்தோம்னு யோசிக்கணும். சொல்றார் பட்டினத்தார், மாதா உடல் சலித்தாள் வல்வினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்து விட்டான். வேதானா பிரம்மா, பிரம்மா நம்ம தலையில் எழுதி சலிச்சு விட்டாராம். நம்ம ஜென்மம் எடுக்க எடுக்க போனோம்னா இப்படி பார்ப்பான், இந்த ஆளா இன்னும் சேர்த்து எழுதிடுவோம். நாதாக திரு இருப்பயூர் வாழ் சிவனே, இன்னமோர் அன்னை கருப்பை ஊராமல் கா, இன்னொரு கர்ப்பவாசம் வேண்டானர். மறுபடியும் கருபடையும் குழியில் இங்கு தள்ளி வருத்தப்படுத்த வேண்டா, பொன்னம்பலவா திருவடி சரணம் என்றிங்கு நான் நம்பி வந்தேன். தேவாதி தேவா எடுத்த ஜன்னம் கணக்கில் தொலையாது, கொடுத்த மானுட ஜென்மம் வீணாகி போச்சே. எத்தனை ஜென்மம் எடுத்தோம்னு தெரியாது. பட்டினத்தாரத்தான் சொல்றாரு, அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மமோ, எத்தனை எத்தனை பெண்டிரோ நமக்கு தெரியலையே. எடுத்த ஜன்னம் கணக்கில் தொலையாது, கொடுத்த மானுட ஜென்மம் வீணாகி போச்சே. அஞ்சல் என்றடுத்து வந்த என்னை தள்ளலாகாதி ஹரஹரா என்று சொன்னாலும் போதாதோ. நாம் எத்தனை வயசு வாழறோம் நமக்கு தெரியாதே. 100 வயசு சொல்லித்து வேதம், அதிகபட்சமாக வாழ்ந்தால் 100 வயசு, இல்லை 50 வயசு தூக்கத்தில் போயிடும். ராத்திரி மட்டும் தூங்குறவாளுக்கு தான், பகலில் தூங்குறவா பஸ்ஸில் தூங்குறவாளுக்கெல்லாம் இன்னும் சேரும். ஆமாம், இந்த பிரசங்கத்தில் நன்னாவே தூக்கம் வரும். 50 வயசு தூக்கத்தில் போயிடும், இன்னும் 50 வயசு இருக்குது. 15 வயசு பாலபருவத்தில் போயிடும், விளையாட்டில் பொழுத கழிப்போம். அதுக்கப்புறமா அது இதுன்னு அலைவானார், கல்யாணம் பண்ணிக்குவான்னு சொன்னார். ஆமாம், அதுக்கப்புறம் வயசாகிடும், வியாதி வந்துடும், பிணி பசி. வயசானால் தான் ரொம்ப பசிக்கும், சும்மாவே உட்காந்துருப்போம். ஆமாம், பசிக்கும், பிணி வியாதி வந்துடும், பசிக்கும். நமக்கு நல்ல மருமக வரான்னு வச்சுக்கோங்க, வேலை வேலைக்கு சோறு போடுற மருமக வரான்னாக்கா நமக்கு வியாதி வந்துடும். சரி, நமக்கு வியாதி இல்லைன்னு வச்சுக்கோங்க, சோறு போடாத மருமகம் வந்துடுவான். ஒன்றும் வியாதி ஏதோ ஒரு உருவத்தில் வரும், புரியுறதோ?
பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன்னு சொன்னார். அது மாதிரி தான் இந்த இடத்துல இவரும் சொல்கிறார். அப்பர்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், எனக்கு 60 வயசாகுது, நான் சொர்க்கம் போயினா நரகம் போயினான்னு கேட்டான். அது எனக்கு எப்படி தெரியும், தெரியாதுன்னார். திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தன் நின்றுட்டு, நான் மதுரை போயினா நாகர்கோவில் போயினான்னு கேட்டான். நமக்கு எப்படி தெரியும், மதுரை போகிற பஸ் எங்கே இருக்குது, நாகர்கோவில் போகிற பஸ் எங்கே இருக்குன்னா கையை காட்டலாம். நான் எங்கே போவேன்னு கேட்டேன், அவன் மனசில் இருக்கிறது நமக்கு எப்படி தெரியும். அதுதான் அவர் கேட்டார், நீ சொர்க்கம் போவியா நரகம் போவியான்னு என்னால் சொல்ல முடியாது, சொர்க்கத்துக்குரிய பாதையில் போகிறியா நரகத்துக்குரிய பாதையில் போகிறியான்னு சொல்ல முடியும்னர். நீ எந்த பாதையில் இருக்கேன்னு. சரிண்ணா, நான் உன்னை கேள்வி கேட்குறேன்னு சொல்லுனர். கேளுங்கண்ணா, சிவபெருமானுடைய திருநாமா ஓம் நமச்சிவாயாங்கிற 5 எழுத்தை இந்த 60 வயசில் எத்தனை தடவை சொன்னேன்னு கேட்டார். ஓம் நமச்சிவாயா நான் 5 எழுத்த எத்தனை தடவை சொன்னேன்னு கேட்டார். இல்லை அந்த நாமாவே இன்னைக்கு தான் கேட்குறேன்னா. வயசு எத்தனை ஆச்சு, 60 ஆச்சு. திருநாமம் 5 எழுத்தும் செப்பாராகில். சரி, இந்த சிவபெருமானை பற்றி தர்க்கவாதம் நடக்கிறதே அந்த இடத்துல போய் கேட்டிருக்கியான்னர். இல்லை போனதில்லை. தீவண்ணர் திறம் ஒரு கால் பேசாராகில். சரி, ஒரு நாளும் திருக்கோயில் சூழாராகில். இந்த கோவிலை பிரதட்சிணம் பண்ணியிருக்கியா, நெல்லையப்பர் காந்திமதி கோவிலை பிரதட்சிணம் 5 தடவை பண்ணான்னா 5 கிலோமீட்டருக்கு மேலே வாக்கிங் போனாப்புல. எல்லாரும் ரோட்டை அளக்கிறான் காலையில், கிரவுண்டை சுற்றுறான். இவ்வளோ பெரிய கோயிலை எதுக்கு கட்டினாங்க அந்த காலத்தில், இதுக்கு தான் கட்டினான். அந்த காலத்தில் வாழ்ந்தவனுக்கு சுகரே இல்லையா, இருந்தது அவனுக்கு இருந்ததுனால நமக்கு இருக்குது. ம், ஏன் அந்த காலத்தில் வாழ்ந்தவன் சௌக்கியமாக இருந்தான். கோவிலை தினம் 10 தடவை சுற்றினா, எல்லா ஊர்லேயும் சிவன் கோயிலையும் பெருமாள் கோயிலையும் பாரு, இவ்வளோ பெருசாக தான் இருக்கும். இன்றைக்கி நம்மளால் இப்படி கட்டெல்லாம் முடியாது, இதை கட்டினதை வெள்ளை அடித்தாலே போகிறோம். ஆமாம், பராமரிச்சா புதுச்சாலாம் கட்ட வேண்டாம், புதுச்சா கட்டினா பிராணம் போயிடும், இதை பராமரித்தாலே போகிறோம். நல்ல வேளை அந்த காலத்தில் வாழ்ந்த ராஜா பெரிய மனுஷன்லாம் இந்த கோயிலை கட்டினானா பொழைச்சான், இல்லைன்னா இந்த காலத்தில் இதையும் பிளாட்டு போட்டு விற்றுடுவான், 15 அடுக்கு மாளிகை கட்டிவிடுவான். நம்ம இந்தியாவில் அதுவும் பல கோயில்கள் இருக்குது, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கோயில்கள் இருக்கோ, அதுவும் இந்து மதம் இருக்குது, சௌக்கியமாக இருக்கும். இல்லைன்னா இன்றைக்கெல்லாம் புதுச்சாலாம் கட்டி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆமாம்.